இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றியை தாருங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றியை தாருங்கள் என்றும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி தொடர்ந்துவிடக் கூடாது என்பதை முடிவெடுப்பதற்கான தேர்தல் இது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். குஜராத் மாடல், வளர்ச்சியின் நாயகன் என்ற முகமூடிகளோடு இதுவரை தேர்தல் களத்தில் மோடி நின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தமிழ்நாட்டினுடைய பகைவர்களை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் எதிரிகளை வீழ்த்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரான எதிரிகளை வீழ்த்துவோம், நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். 10 ஆண்டுகால இருள் சூழ்ந்த ஆட்சியை அகற்றி புதிய இந்தியாவுக்கான விடியலுக்கு அச்சாரமிடும் நாள்தான் April 19 என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குஜராத் மாடல் போலியானது என்பது, வளர்ச்சியின் நாயகன் என்பது பொய்யானது என்பதும் 10 ஆண்டுகளில் தெரிந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்கள் தெளிந்துவிட்டார்கள், இப்போது அனைவருக்கும் தெரிவது ஊழல் மோடிதான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுவதற்கு நம் முன் உள்ள ஒரே வாய்ப்பும் ஆயுதமும் உங்கள் வாக்குதான் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நீதியின் பக்கம் நின்று இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றியை தேடித்தாருங்கள் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றியை தாருங்கள் என்று கேட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் மடல் என்று கூறி அந்த கடிதத்தில் இவ்வாறு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி தொடர்ந்துவிடக் கூடாது என்பதை முடிவெடுப்பதற்கான தேர்தல்தான் இது என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், குஜராத் மாடல், வளர்ச்சியின் நாயகன் என்ற முகமூடிகளோடு இதுவரை தேர்தல் களத்தில் நின்றார் மோடி என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய பகைவர்களை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் எதிரிகளை வீழ்த்துவோம் என்றும் சூழலித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு என்றும், 10 ஆண்டுகால இருள் சூழ்ந்த ஆட்சியை அகற்றி புதிய இந்தியாவுக்கான விடியலுக்கு அச்சாரமிடும் நாள்தான் April 19 என்றும் கூறியிருக்கிறார். குஜராத் மாடல் போலியானது என்பது, வளர்ச்சியின் நாயகன் என்பது பொய்யானது என்பதும் 10 ஆண்டுகளில் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர், மக்கள் தெளிந்துவிட்டார்கள், இப்போது அனைவருக்கும் தெரிவது ஊழல் மோடிதான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுவதற்கு நம் முன் உள்ள ஒரே வாய்ப்பும் ஆயுதமும் உங்கள் வாக்குதான் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இடி, சிபிஐ, ஐடி ஆகியவற்றை முறைகேடாக பயன்படுத்தி 1000 கோடி ரூபாய் பணத்தை பாஜக குவித்திருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் 1000 கோடி ரூபாயை பாஜக குவித்த ஊழல் அம்பலமாகிவிட்டது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உலகின் மிகப்பெரிய ஊழல், இந்தியாவின் மிகப்பெரிய முறைகேடு என்று தேர்தல் பத்திர ஊழல் வர்ணிக்கப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உங்கள் பொன்னான வாக்குகள் இந்தியாவை காக்கட்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.